Dave's the Daily. தற்போதைய செய்தியை பார்த்து வருகிறோம். ஸ்ரீவில்லிபுத்தூர் மற்றும் சுற்று வட்டார பகுதிகளில் மழை பெய்ததால் மழை நீருடன் சேர்ந்து கழிவு நீரும் தெருப்பகுதிக்குள் குளம் போல் தேங்கியிருப்பதால் நோய் தொற்று பரவும் அவலம் ஏற்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் விக்னேஷ் ராஜா. வணக்கம் விக்னேஷ் ராஜா, முழு விவரங்களை சொல்லுங்க. வணக்கம் மணிபாரதி. ஸ்ரீவில்லிபுத்தூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்ததால் மழைநீருடன் சேர்ந்து கழிவு நீரும் தெருப்பகுதிக்குள் குளம் போல் தேங்கியதால் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டு நோய் தொற்று பரவும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான மம்சாபுரம், மண்டியம்பட்டி, மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் சுமார் அரை மணி நேரத்துக்கு மேலாக கனமழை பெய்தது. மேலும் அவ்வப்போது விட்டுவிட்டு சாரல் மழையும் கனமழையும் பெய்து வருகிறது. இந்த கனமழையால் ஸ்ரீவில்லிபுத்தூர் நகராட்சியில் உள்ள 10வது வார்டில் ஆத்துக்கடை தெரு, திருவண்ணாமலை ரோடு, தைக்காப்பட்டி தெரு பகுதிகளில் அதன் ஒட்டியுள்ள தெருப்பகுதிகளிலும் கழிவு நீருடன் மழை நீரும் சேர்ந்து குளம்போல் தேங்கி சாலைகளில் பெருக்கெடுத்து ஓடியது. இதனால் பொதுமக்கள், வாகன ஓட்டிகள் அவதிக்குள்ளாகினர். இதனால் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டு நோய் தொற்று பரவ அபாயமும் ஏற்பட்டுள்ளது. மழைக்காலங்களில் தொடர்ந்து இதே நிலை நீடித்து வருவதாகவும் 10வது வார்டு திமுக கவுன்சிலர் சத்யா பாலாஜி வெற்றி பெற்று வார்டு பகுதிக்குள் ஒருமுறை கூட வந்ததில்லை எனவும் தங்களது குறைகளை கவுன்சிலரிடம் சொல்ல முடியாத அவல நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக இந்த 10வது வார்டு பகுதி பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் மழைக்காலங்களில் கழிவு நீர் செல்லும் நீர்வடைகளை சுத்தம் செய்வதற்கு தூய்மை பணியாளர்கள் போதிய அளவு இல்லை எனவும் உடனடியாக நகராட்சி நிர்வாகம், மாவட்ட நிர்வாகம் கூடுதல் தூய்மை பணியாளர்களை பணி நியமனம் செய்ய வேண்டும், சுகாதார சீர்கேட்டில் இருந்து பொதுமக்களை பாதுகாக்க இந்த ஸ்டாலின் அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. மணிபாரதி. விவரங்களுக்கு நன்றி விக்னேஷ் ராஜா.